சிவசங்கர் அவர்கள் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பக்குவப்பட்ட தலைவரா மாறிக்கிட்டே வர்றாரு ஏன்னா பல மாற்றங்கள் தெரியுது அப்படி இருக்கும்பொழுது எம்ஜிஆர் அளவுக்கு ஜெயலலிதாவின் வரிசை அப்படின்னு வரும்பொழுது அதே மாதிரியான பண்புகள் நீக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்க்கிற முயற்சி அப்படிலாம் மாறுறதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல உங்களுக்கு இந்த அறிக்கையே உங்களுக்கு திருப்திகரமா இருக்குதா மன்னிப்பு கோரனா நீ மீண்டும் சேர்த்துக்கலாம் அதுல அதில் கேசிபி சார் ஒரு விஷயம் சொன்னாரு அவர் வந்து பாவ மன்னிப்பு கொடுக்க ஃபாதர் இல்லன்னு அவர் ஃபாதர் இல்ல சார் தலைவர் மாபெரும் இயக்கத்தின் தலைவர் அதே போல மன்னிப்பு கேட்கறவங்க வந்து பாவம் செஞ்சதா கருதக்கூடாது தொண்டர்கள்லாம் அப்ப பாவப்பட்டவங்க நினைக்கிறாரு இவரு யோசிச்சு பாருங்க ஒரு தலைவர் சார் ஒரு நடைமுறை ஒரு சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஏன்னா அவருக்கு தெரியாத தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காரு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் போது அது என்னோ ஒரு ஃபார்மாலிட்டி அடுத்து எல்லாரும் சொல்றீங்க என்ன பக்குப்பட்ட தலைவரா மாறிட்டாரு ஸ்டாண்ட ஒரு படி இறக்கிட்டாரு அப்படி இல்லை எப்பொழுதுமே ஒரு பக்குப்பட்ட தலைவரா இருக்கிறதுனாலதான் இந்தியாவிலே மிகப்பெரிய இரண்டாவது கட்சியா இருந்த அதிமுகவை இன்னைக்கு கைப்பற்றி சட்ட ரீதியா எல்லா விஷயங்களும் இருந்து மக்கள் செல்வாக்க பெற்று இன்னைக்கு எத்தனையோ பேர் கோர்ட்டுக்கு போனீங்க கோர்ட்டுக்கு போய் வாய்தா வாங்கலாம் ஆனா தொண்டர்களை வாங்க முடியுமா மக்கள் செல்வாக்க வாங்க முடியும் எல்லாத்தையும் வாங்கி தான் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு அதனால என்னைக்குமே அவர் பக்குவப்பட்டவரா இருக்காரு அவர் வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு சில பேர் வந்து இணையணும்ன்ற ஆசையோடு இருப்பாங்க அது எப்படி இணையணும் ஏன் இணையணும்னு தெரியாது ஒரு மாநில லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கிறவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து இணைஞ்சிட முடியும் அமைப்பு செயலாளர்கள் இது மாதிரிலாம் வர முடியும் ஆனா ஒரு கிளை செயலாளரோ பகுதி செயலாளர் இணையணும்னா ஒரு தயக்கம் இருக்கும் எப்படி போறது ஏன் போறதுன்னு இருக்கும் அந்த தயக்கத்தை உடைக்கணும்னு அவர் கூப்பிட்டு

சார் சார் எல்லா திருத்தங்களும் நாங்க கொண்டு வந்துட்டோம் அத வந்து சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ பதிவு பண்ணிட்டோம் இப்ப அம்மா வழியில் புரட்சி தலைவர் வழியில தான் இன்னைக்கு வந்திருக்காரு அதனால அம்மா காலத்தில இருந்தவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலிருந்தவங்களும் இன்னைக்கு யார் பின்னாடி இருக்காங்க

அன்றைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த தான் கரெக்ட்டா இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் அப்ப தொண்ணூறு சதவீதம் அண்ணா திமுக உங்கள்கிட்ட இல்ல அம்மா கொடுத்துட்டு போனா அண்ணா திமுக உங்கள்ட்ட தொண்ணூறு சதவீதம் இந்திய அளவுல வந்து இல்ல அப்ப இதுதான் சாதனை யாரு வந்து விஷயம் எப்படி நீங்க எடுத்துக்க முடியும் நான் ஒரே ஒரு விஷயம் அம்மாவே எதிர்க்கட்சியா இருக்கும்போது எவ்ளோ வாங்கிருந்தாங்க எத்தனை சீட்டு வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு எடப்பாடியார் எவ்வளவு வாங்கியிருக்காரு இத்தனை சிக்கல்களுக்கு நடுவுல இத்தனை இடர்களுக்கு நடுவில் இத்தனை சட்ட போராட்டம் நடுவில் இதை ப்ரூவ் பண்ணிருக்காரு சார் எத்தனை எதிர்ப்பலைகள் ஒரு பக்கம் டிடி ஒரு பக்கம் குறைசல் கொடுக்கிறார் ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் திமுக

நம்ம வலிமை பெறணும் அதிமுக வெற்றி பெறணும்ன்றார் இன்னொரு பக்கம் வாதம் என்ன வைக்கிறாரு அவரை பத்தி குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்ப இதுல எது உண்மை அதான் விளக்கிறேன் பக்குவப்படுறதுன்றது ஜெயலலிதா அவர்களுக்கு கூட தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆட்சிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் ஒரு தலைவர் வந்து வளரும் பொழுது அவர் பக்குவப்பட்டுகிட்டே வருவார் அது எல்லாருக்கும் பொருந்தும் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி நான் ஒரு வாதம் வைக்கட்டுமா இவர் பக்குவப்படாமலையா தன்னை எதிர்த்து ஓட்டு போட்டவங்களை இணைச்சார் சார் இணைச்ச தொட்டு தானே சார் ரெட்டால கிடைச்சது சரி அதான் பக்குவப்பட்டுகிட்டே இருக்கிற அது வந்து ஒரு நெகட்டிவ் டம் பக்குவப்படுறதுன்றது சார் சட்டமன்றத்துல தன்னை எதிர்த்து ஓட்டு போட்டங்க இன்னைக்கு அப்படி எதிர்த்து ஓட்டு போட்டவங்கள பல பேர் இன்னைக்கு எடப்பாடி இருக்காங்க அப்ப அது பக்குவப்பட்டதா அது ஆளுமை அவ்வளவு அது மாதிரி யாருமே பண்ணி மாட்டாங்க ஆனால் சரி அவர் முதன்முறை அமைச்சர் அதாவது அதே காளிமுத்த சபாநாயகராக்கி ஒன்றிணைத்தார் ஆரம் வீரப்பன ஒன்றிணைத்தார் அந்த பண்பு வேணும்னு சொல்றீங்க